விஸ்டம் டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். தவக்காலம் நமக்கு மூன்று முக்கியமான அம்சங்களை முன்னிறுத்துகிறது. ஜபம், தபம், தானம் ஆகிய மூன்றும் இந்த தவக்காலத்தில் மிக முக்கியமானது. இயேசு இரவெல்லாம் ஜபத்தில் ஈடுபட்டார், பகலெல்லாம் மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்தார். இந்த இரு அம்சங்களும் தான் இந்த ஜபத்தினுடைய முக்கியமான அம்சங்களாக நாம் கருதுகிறோம். ஜபத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொருவரும் இயேசுவை போல் பணியில் ஈடுபட வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த தவக்காலத்தில் நாம் அதிகமான ஜபத்தில் ஈடுபடுகிறோம். இந்த ஜபம் நம்மை சுற்றி இருக்கின்ற சமூகத்தின், மக்களின், நம்மோடு வாழுகின்ற சக மனிதர்களின் வாழ்வில் ஏற்படுகின்ற நிகழ்ச்சிகளில் நாம் காட்டுகின்ற அக்கறை, கரிசனை இவைகளில் வெளிப்பட வேண்டும். எனவே இந்த தவக்காலத்தில் குறிப்பாக இந்த ரெண்டு அம்சங்களையும் நம்முடைய கண் முன்னாடே நாம் கொள்ள வேண்டும். ஒன்று, ஜபிப்பது. அந்த ஜபம் நமக்கு இறை ஆற்றலையும் சக்தியையும், இறைவனிடமிருந்து பெறுகின்ற தெளிவையும் நமக்கு கொடுக்கிறது. இந்த தெளிவு, இந்த மன ஆற்றல் இவைகளை கொண்டு நம்மை சுற்றி வாழுகின்ற எல்லா மனிதர்களுடைய துன்பங்கள், துயரங்கள், நம் சமூகத்தில் இருக்கின்ற அழுக்குகள், நேர்மையற்றத்தனம் இவைகளையெல்லாம் நீக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு அது நம்மை தூண்ட வேண்டும். இப்படி நம்மை இந்த சமூகத்தின் வாழ்வில் அக்கறை உள்ளவர்களாக நமது ஜபம் தூண்டவில்லை எனில் நமது ஜபம் செயலற்ற ஜபமாக மாறிவிடும். எனவே இந்த தவக்காலத்தில் ஜபிக்கின்ற நாம் நமது செயல்பாடுகளையும் நமது மனநிலையையும் நாம் இங்கு ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த மனநிலை நம்மை கடவுள் பால் ஈர்த்து செல்லுகின்ற ஒவ்வொரு நேரமும் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் பாலும், நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த சமூகத்தின் பாலும் அது ஈர்த்து செல்ல வேண்டும். இரண்டாவது, தவம் என்று சொல்வது. தவம் என்றால் நாம் பெரும்பாலும் ஏதோ ஒரு பொழுது அனுசரிப்பது என்றுதான் நாம் புரிந்து கொள்கிறோம். ஏதோ ஒருவேளை உணவை ஒறுப்பது, அல்லது உணவில் சிலவற்றை நமக்கு பிடித்தவைகளை எல்லாம் ஒறுப்பது என்று நாம் அர்த்தம் கொள்கிறோம். திருத்தந்தை கூட இதை நமக்கு தெளிவாக விளக்குகிறார். இந்த தவம் என்று சொல்லுகின்ற போது வெறும் உணவை ஒறுத்ததோடு நாம் நின்று விடுவோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய அந்த கிறிஸ்தவத்தின் ஆழமான தன்மையை நாம் புரிந்து கொண்டவர்களாக நாம் இருக்க மாட்டோம். தவம் என்பது நம்மை இன்று நம் வாழ்வில் ஏற்படுகின்ற பல்வேறு நிகழ்வுகளில் நாம் எத்தகைய முடிவை எடுக்க வேண்டும், எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதை அது நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்மை சுற்றி வாழுகின்ற சமூகத்தில் பெரும்பாலும் இன்று பல்வேறு சவால்கள் நம்மை எதிர்கொள்கின்றன. உண்மையற்றத்தனம், நேர்மையின்மை, இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகளில் தவம் என்பது என்ன? ஒருவேளை நம்முடைய சுயநலத்திற்காக இந்த உண்மையற்ற நேர்மையற்ற சமூகத்தோடு நாம் ஒத்துப்போவோம் என்று சொன்னால் அது எப்படி தவமாக இருக்க முடியும்? எனவே தவம் என்பது உண்மையில் நேர்மைக்கும் இந்த சமூகத்தினுடைய நீதிக்கும் சமநீதிக்கும் நம்மை பாடுபடுவதாக தூண்ட வேண்டும். அதற்கு ஏற்படுகின்ற சிக்கல்களை, அதனால் ஏற்படுகின்ற அசௌகரியங்களை நாம் ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவத்தை அது நமக்கு தர வேண்டும். எனவே யார் உண்மையில் தவம் செய்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய சுயநலத்திற்காக, வருகின்ற ஆதாயங்களுக்காக நாம் எந்த செயலையும் செய்யாமல் உண்மையில் இறைவனுக்காகவும் இறை ஆட்சிக்காகவும் யார் நிலைப்பாடு எடுக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான தவம் செய்கிறார்கள். அதோடு நம்முடைய சமூகத்தில் பழி வாங்கும் தன்மையும், அடுத்தவர்கள் மீது
குறை காணுகின்ற தன்மையும் அதிகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் இயேசுவினுடைய மன்னிப்பை நாம் வாழ்வாக்குவோம் என்றால், பெரும்பாலும் குடும்பங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட ஒருவர் ஒருவரை மன்னிக்காத மனநிலை வளர்ந்து கொண்டு வருகின்ற இச்சூழலில் மன்னிப்பதற்கான நாம் முன்முயற்சி எடுத்தோம் என்றால் அதுதான் மிகப்பெரிய தவம் என்று நினைக்கிறேன். மற்ற தவங்களை விட இது மிகப்பெரிய தவம். நம் குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்கின்ற போது நம்முடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுத்து இறங்கி வந்து மற்றவர்களோடு உறவை பேணுகின்ற போது நாம் வாழுகின்ற சமூகத்தில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபடுகின்ற போது, ஒருவேளை இவை நமக்கு சவாலாக இருந்தாலும், இவை நமக்கு கடினமானதாக இருந்தாலும், இவைகளில் ஈடுபடுகின்ற போது இவைகள்தான் இன்றைக்கு உண்மையான தவம் என்று நாம் கொள்ள வேண்டும். எனவே இன்று நாம் தவத்தையும் ஜபத்தையும் புரிந்து கொள்ளுகின்ற தன்மையில் நாம் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதோடு தானம் என்று சொல்வது, இந்த தானம் கொடுக்கின்ற மனநிலையும் இன்று பெரும்பாலும் விளம்பரத்திற்காக தானங்கள் கொடுக்கப்படுகிற ஒரு நிலையை நாம் காண்கிறோம். தானம் கொடுக்கின்ற நிலை நாம் என்ன தானம் கொடுக்கிறோம் என்பது அல்ல, ஆனால் நாம் எப்படி கொடுக்கிறோம், எந்த நேரத்தில் கொடுக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் அது அமைகிறது. எனவே இந்த தானம் கொடுக்கின்ற போது நாம் உண்மையில் மற்றவர்களை நம் சகோதரர்களாக பாவித்து, நம்முடைய உடன்பிறப்புகளாக பாவித்து, அவர்களுடைய தேவையில் அவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அவற்றை செய்தோம் என்றால் அதுதான் தானமாக இருக்கும். ஏதோ நேற்று நான் என்னுடைய கல்லூரியினுடைய விழாவுக்கு சென்றிருந்த போது என்னுடைய முதல்வர் ஒன்றை பகிர்ந்து கொண்டார். அவர் என்ன சொன்னார் என்றால், அவருடைய மாணவிகளிடத்தில் அவர் சொன்னார், நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு திட்டத்தை, நல்ல சமாரித்தன் என்று சொல்லி ஒரு திட்டத்தை உருவாக்கினார்கள். இந்த திட்டத்தை உருவாக்கிய அந்த மாணவியிடம் அந்த கல்லூரி முதல்வர் சொன்னார், நம் பள்ளியில் உள்ள ஏழை மாணவர்களுக்கு இந்த நிதியை நாம் வழங்குகிறோம் என்று. அந்த மாணவி கல்லூரியினுடைய அந்த முதல்வரை பார்த்து, ஏழை என்று நான் ஒருபோதும் என் சகோதரிகளை சொல்ல மாட்டேன், ஏனென்றால் ஏழை என்று சொல்வது அவர்களை அவமானப்படுத்துவதாக இருக்கும், நாங்கள் எங்கள் சகோதரிகளுக்கு உதவி செய்கிறோம் என்று தான் சொல்வேமே ஒழிய ஏழை மாணவிகளுக்கு உதவி செய்கிறோம் என்று நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக போய்விட்டது, அவரை நான் வெகுவாக பாராட்டினேன் என்றார். என்ன அருமையான மனநிலை! ஆம், ஏழை பணக்காரன் என்பதெல்லாம் நாம் வகுத்த பாகுபாடுகள். அவர் தேவையில் இருக்கிறார், அவருக்கு நான் உதவி செய்கிறேன். என்னுடைய சகோதரி, என்னுடைய சகோதரன் தேவையில் இருக்கிறான், அவனுக்கு உதவி செய்கிறேன் என்பதுதானே இந்த அல்லது தானம் என்பது. இந்த தானத்தையும் நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்றால், ஒருவேளை நாம் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்தில் இறைவன் வைத்திருந்தால் கொடுப்பதற்கு நமக்கு கடமை இருக்கிறது என்று நாம் எண்ண வேண்டும். நாம் கொடுக்க வேண்டும் என்று இறைவன் வைத்திருக்கிறாரே, அதற்காக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆக நன்றி சொல்லி கொடுப்பதற்காக நம்மை நாடி வருகிறவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த கொடுக்கின்ற அந்த கொடை நம் உள்ளத்தில் மகிழ்ச்சியை, நிறைவை கொண்டு வருகிறதே, அதற்காக நன்றி சொல்ல வேண்டும். இத்தகைய மனநிலைகளை நாம் இந்த தவக்காலத்தில் வளர்த்து கொண்டோம் என்றால் நம்முடைய ஜபமும் தவமும் தானமும் நிறைவுள்ளதாக இருக்கும். உண்மையில் நாம் இயேசுவின் சாட்சிகளாக வாழ்வோம். இன்று இயேசுவின் சாட்சிகளாக வாழ்வதில்தான் கிறிஸ்தவர்களிடத்தில் குறை இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். எனவே இயேசுவின் சாட்சிகளாக வாழ்வதற்கு ஏதோ சில ஜபங்களை சொல்வதும், ஏதோ சில பக்தி முயற்சிகளை அனுசரிப்பதும், ஏதோ கடமைக்கான வாடிக்கையான சில தவங்களை செய்வதும் அல்லது சில தானங்களை செய்வது மட்டும் போதாது என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், நிச்சயமாக இதைவிட அதிகமாக நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது, ஆழமாக செய்ய வேண்டியது இருக்கிறது, ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அப்போதுதான் இயேசுனுடைய வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்வில் வெளிப்படும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, அனைவரும்
இந்த தவ காலத்தில் தவம், தானம், ஜபம் இவைகளை உள்ளூர உணர்ந்து செயல்படுத்துவோம் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறை ஆசீர் கிடைக்க ஜெபித்து அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.